ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். மீண்டும் ஒரு கலையெடுத்தலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று 22ஆம் தேதி, 8ஆம் மாதம், 2022. நாம் 1968ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்தில் பல தேநீர்க்கடை பிரவேசங்களை பார்த்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அதை பற்றி, அந்த போராட்டங்களை பற்றிய விடயங்களை என்னுடைய யூடியூப்பிலும் நான் போட்டிருந்தேன். ஆனால் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக இப்பொழுதும் தேநீர் கடைகளில் இவ்வாறான பிரச்சனைகள் கிராமப்புறங்களில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இன்று காலை 10:30 இருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ நான் பதிவு செய்து கொண்டிருக்கும் இடம் ஸ்டான்லி வீதி. அதாவது, சாதியத்துக்கு எதிராக மிக உச்சக்கட்ட போராட்டம் மேற்கொண்டதில் அதில் ஒரு கர்த்தாவாக இருந்த கே டேனியலின் அவருடைய வொர்க்ஷாப்பில், அதாவது அப்பாதான போராட்டங்களுக்கு அந்த டைமில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்த இடம் என்று கூறப்படுகின்றது. அதிலிருந்தே இது ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. இதிலிருந்து சிறு தூரத்தில், அதாவது ஒரு 100 மீட்டரின் தூரத்தில் வெலிங்டன் சந்தி என்றொரு இடம் காணப்படுகின்றது. அதில் வெலிங்டன் தியேட்டர் காணப்பட்டது, இப்போ உடைந்து விட்டது. அதாவது குளோக்ட்ரபிள் ரோட், மணிக்கூட்டி வீதியும் ஸ்டாண்ட் ரோட்டும் சந்திக்கும் சந்தியில் மேற்கு புறமாக இருக்கும் மூலையில் முனீஸ்வரன் கபி என்பது நீண்ட காலமாக இருக்கின்றது. அந்த நிர்வாகியின் மகன் கூட இந்தியாவின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பின்னர் சில பிரச்சனைகளுக்கு, பிரதிவாதங்களுக்கு உட்பட்டவர். அது வேறு விஷயம். ஆனால் அந்த தேநீர் கடையில் இன்று 10:30 போல் நான் தேநீர் அருந்தி கொண்டிருந்தேன். எனக்கு அருகாமையில் ஒருவர் அமர்ந்தார். அமர முதல் அவர் வரும்போது அங்கு தேநீர் கடையில் வேலை செய்த ஊரியர், ஏனென்று நினைக்கிறாய், இதில் எங்கே அவரோட தைரன் என்று எனக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் இருந்தார். அவர் இருந்து அவர் பிளேன் டீ மட்டும் ஓட பண்ணினார். அவரை பார்த்தேன், அவர் ஓரளவுக்கு சராசரி மனிதருடைய உடுப்பை அணிந்திருந்தார், ஓரளவுக்கு துப்புரவாகவும் இருந்தார். சிறிது நேரத்தில் இன்னொரு ஊழியர் வந்து, ஏன் இதில் இருக்கின்றாய், உனக்கெல்லாம் இதில் சீட்டார் இருக்க சொன்னது, போ வழியில் பின்பக்கமாக போய் அங்கே ரெண்டு பிளேன் டீயை குடிச்சிட்டு போ, வந்துட்டியில் இஞ்சா இதுக்குள்ள இருக்கிறதுக்கு என்று கலைத்தார். பின்னுக்கு போயிருந்தால் ஓரமாக ரெண்டு பிளேன் டீயை குடிச்சிருப்போம். எனக்கு அது பெரிதாக ஒன்றும் விளங்கவில்லை. இருந்தாலும் அவர் பிளேன் டீயை குடித்து விட்டு அவசரம் அவசரமாக வழியேறதை பார்த்தேன். ஆகவே நான் குடித்து கொண்டிருந்த டீயை, குறிப்பாக நாங்கள் டீ குடிக்கவில்லை, ரெண்டு வடை சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அதை அவ்வாறே உடனடியாக நானும் அவசரமாக அதை எடுத்து அந்த குப்பை கூடையில் இட்டு விட்டு உடனடியாக வெளியேறி, அந்த நபரின் பேச்சு வாங்கி வெளியேறும் நபருக்கு பின்னால் சிறிது தூரம் மணிக்கூட்டு கோபுர வீதியினால் நடந்து சென்றேன் வடக்கு புறம். அவர் ஒரு கையில், அப்பொழுதுதான் பார்த்தேன், கையில் ஒரு விளக்குமாறும் ஒரு கடகம் வைத்திருந்தார். ஓரளவுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. இருந்தாலும் அவருக்கு பக்கத்தில் போய், ஏன் இப்படி செய்தவர்கள், என்ன பிரச்சனை அண்ணே என்று கேட்டேன். அவர் சொன்னார், தான் யாழ் மாநகர சபையில் வேலையாற்றுவதாகவும், தான் இப்பொழுது ஆரிய குலத்தை கூட்டி துப்புரவாக்கிவிட்டு களைத்து விட்டேன் என்பதற்காக இந்த தேநீர் கடைக்கு தேநீர் குடிக்க வந்ததாகவும், அவர்கள் என்னை இவ்வாறு நடத்துகிறார்கள் என்றும் கூறினார். அப்போ ஏன் அப்படி நடத்துகிறார் என்று கேட்டேன். அது தாங்கள் ஊத்த உடுப்பு போட்டிருக்கலாம், இவர்கள் இப்படித்தான் செய்து கொள்வார்கள் என்று அவர் அதை ஏற்றுக்கொள்வது போல் சிறிது என்னோட கதைத்து சிறிது நடந்து வந்தார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எல்லாருமே மனிதர்கள் தானே, அப்போ இதுக்கு நீங்கள் ஏன் அதை எதிர்ப்பு காட்டவில்லையே. அவர் சொன்னார், தாங்கள் எதிர்ப்பு காட்டி ஒன்றும் நடக்க போகிறதில்லை, இதே பேச்சு தான் திருப்பியும் விடும், நாளைக்கு நான் தேநீர் குடிக்கும்போது தேநீரே தர மாட்டார்கள் என்று கவலைப்பட்டார்.
அப்போ வந்து உங்களை வண்டியிலே காணவில்லை என்ற தான் என்று தன்னோடது போக வேண்டியிருப்பதனால் இன்றைக்கு தான் ஷோ டிவியில் செல்லப் போகின்றேன் என்று நடந்து தூர நோக்கி சென்றேன். அவருடன் நான் சில வேளைகளில் வீடியோ எடுப்பதற்கு பேட்டி தருவதற்கு சம்மதிப்பீர்களா என்று கேட்டிருந்தால் சம்மதிக்கக்கூடும். அல்லது அவருடைய கதைக்கும் சவுண்டை மட்டும் ஒலிப்பதிவு செய்திருக்கலாம். இருந்தாலும் அவருடைய வேலைக்கு சில வேளைகளில் ஏதாவது ஊடறுப்புகள் அல்லது இடையூறுகள் வருமோ என்று கருதியதால் நான் அவரிடம் பேட்டி எடுக்கவில்லை. ஆனால் அவரை அடையாளப்படுத்த முடியும். ஏனென்னால் ஆரியோளத்தில் இருக்கும் ஆரியகுளம் சந்தியில் இருக்கும் இதுக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டவாரு என்று சொன்னார். அதுக்கு முன்னுக்கு எங்களுடைய ஒரு டிஎம்ஏ டேனியல் மேமரி இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட்டும் உள்ளது. ஆகவே அவ்வளவு பாருங்கள், அதாவது 1968 தேநீர்க்கடை பிரவேசங்கள் முடிந்துவிட்டன. எல்லாரும் சம உடமையாக தேநீர்க்கடையில் அமர்ந்து எந்த உணவையும் சாப்பிட முடியும், எந்த தேநீர் கப்பிலும் தேநீர் நிரந்த முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாதியம் இன்று மதியம் இன்று காலை 10:30 வரையும் அது ஒழியவில்லை என்பது வெளிப்படை. ஆகவே இது அது மற்றவர்களுக்கு ஒரு சிறிய விஷயமாக இருக்கலாம். மற்றவர்களை பார்த்தேன், மற்றவர்கள் எந்த அக்கறையும் கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு அது தாங்க முடியாத ஒரு இதாக இருந்தது. அது சாதியமோ என்ன சாதியம்தான், ஆனால் அதற்காக கூட்டும் வேலை செய்தவர் அடக்கப்பட்ட அல்லது சாதியம் குறைந்த மக்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் சாதியம் குறைந்த என்று சொல்லப்படுவர்களைத்தான் இந்த வேலைக்கு அமர்த்தி கொள்வார்கள். ஆகவே அவர் சாதியம் குறைந்த என்று சொல்லப்படுவர்களாக ஒருவராக இருக்க வேண்டும். அவர் நாணி குணி கவலையுடன் செல்வதை நான் பார்த்தேன். ஆனால் இது மனித நேயத்துக்கே பிழையான ஒரு விஷயம். அதாவது நகர மத்தியில் அமைந்துள்ள முனீஸ்வரன் கவி, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஸ்டாண்டில் ஓட்டில் கொழும்பில் ஓல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படும் அந்த வியாபாரம் வணிக மையன் இடம் போல் இங்கு ஸ்டான்லி வீதி இந்த நகரத்தில் அங்கே பார்த்தேன். டாக்டர்ஸ் வந்து சாப்பிட்றார்கள், நர்ஸ் வந்து சாப்பிட்றார்கள், டை கட்டினபடி பெரிய கம்பெனி மேனேஜர் வந்து சாப்பிட்றார்கள். அவை எல்லாரும் சம உடம்பதான். அவை இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். ஆகவே இதற்கு சட்டங்கள் உண்டு. ஏற்கனவே சாதி ஒழிப்பு சட்டங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே அதற்கு ஒரு வழக்கு கோவில் பிரவேசத்துக்கு அனுமதிக்கவில்லை என்று வழக்கு போட்டு குற்றங்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் உடனடியாக வந்து இதன் மாநகர சபையில் தான் வேலை செய்யும் ஊழியர். ஆகவே அவர்களை கௌரவமாக நடத்த வேண்டியது மாநகர சபையினுடைய கடமையும் கூட. ஆகவே உடனடியாக மாநகர சபை அங்கத்தவரான பார்த்திபனுக்கு, அதாவது பொருளியல் ஆசிரியர் வரதராஜனுடைய மகன், அவர் புரட்சியெல்லாம் பேசுவார், நடைமுறையிலும் செய்வதாக கேள்விப்பட்டேன். இப்பொழுது வெளிநாட்டு நிர்வாகங்கள் அறிவதற்காக அவரும் மணிவண்ணனும் கொஞ்சம் பேருடன் பிரான்ஸ் போன்ற ஐரோப் கண்ட்ரிகளுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே போய் நின்று அதை கற்றுக்கொண்டு வந்ததாகவும் பத்திரிகைகளில் பார்த்தேன். ஆகவே அந்த நாடுகளில் அப்படியா நடக்கின்றன. ஆகவே பார்த்திபனுக்கு உடனடியாக கோல் எடுத்தேன். அவர் அதை எடுத்தார். விஷயத்தை சொன்னேன். சார், நான் இதை முறையிடுகின்றேன், நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், நான் எழுத்தில் மணிவண்ணனுக்கு, மணிவண்ணனும் சமூக விடுதலை தமிழ் மக்களின் விடுதலை என்றெல்லாம் கதைத்து கொண்டிருக்கின்றார். இந்தளவுக்கும் அவர் ஒரு சட்டத்திறனி. ஆகவே அவருடைய அவருக்கு கீழ் வேலை செய்யும் மாநகரச ஊழியருக்கு ஒரு நகரப்பகுதி தேநீர் கடையில் சீட்டிலிருந்து உணவருந்துவதற்கோ தேநீர் குடிப்பதற்கோ அனுமதி இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் இனிமேல் இந்த, அதாவது அந்த அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் அந்த ஊழியர் தான் இந்த முனீஸ்வரன் கவையில் அந்த காணுக்கு இருக்கிற குப்பை அள்ளுவதற்காகவும் அவர்கள் போட்டு வச்சிருக்க டஸ்ட்பின்னை கிளியர் பண்ணுவதற்காகவும் அங்கு வாரது என்று சொன்னேன். ஆகவே அவ்வாறான செயற்திட்டங்கள் அந்த கவைக்கு நிறுத்தப்பட வேண்டும். முடிந்தால் யாழ் மாநகர சபையினால் ஒரு வழக்கு போட வேண்டும். அது மணிவண்ணனுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மணிவண்ணனுக்கு அந்த சட்ட பிரிவெல்லாம் தெரியும். ஆகவே கண்டிப்பாக மணிவண்ணன் உண்மையிலே ஜனநாயகவாதி சம உடமைவாதி என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக இதற்கு வழக்கு போட வேண்டும். ஆகவே நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். ஆகவே இப்பொழுது என்னுடைய கைப்பட நான் ஒரு கடிதம் எழுதி ஒரு முறைப்பாடு, என்னுடைய டெலிஃபோன் நம்பர், என்னுடைய விலாசம் போன்றவற்றை குறிப்பிட்டு மணிவண்ணனுக்கும், இது முனிசிபல் கவுன்சில் சம்பந்தப்பட்ட விஷயம்தானே, மணிவண்ணனுக்கும் அதாவது மேயருக்கும் கொமிஷனருக்கும் போட இருக்கிறேன். சில வேளைகளில் அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால்
யாழ் மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கும் கடிதத்தை அனுப்ப எண்ணியுள்ளேன். இன்னும் நான் கடிதம் தயாரிக்கவில்லை. இப்போ 10:30 கடந்தது பகல், இப்பொழுது 2 மணி மத்தியானம். இதை ரெக்கார்டிங் செய்கின்றேன். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கும் மனித நேயமுள்ள மக்களே, இதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதியமும் இங்கு கடுமையான பிரச்சனை, இருந்தாலும் மனித நேயம் இருக்கின்றது. இவ்வளவு பேருக்கு முன்னால் பிளத்தாக சரியான சத்தமாக பேசியவரை கலைத்தார். அவர் எனக்கு பக்கத்திலிருந்து ஒலிம்பி போகும்போது அவருடைய கூச்சத்தை பார்த்தேன். குனிஞ்சபடி பின்னுக்கு போய் நின்று குடிச்சிட்டு அவசர அவசரமாக நின்று குடிச்சிட்டு அவர் வெளியேறி போகிறதை கண்டிருந்தேன். ஆகவே இவ்வாறு, ஆனால் நீங்கள் எல்லாருமே ஆயுதம் எடுத்து தனிநாட்டுக்கு போராடினவர்கள். அப்போ உங்களோட கையில் தனிநாடை தந்திருந்தால் இப்படியா நடக்க போகிறீர்கள்? இதோடு ஒப்பிடும்போது சிங்கள மக்களுடன் வாழலாம், ஆனால் பேசியதால் ஆனால் இதை அந்த உரிமையாளர் முனீஸ்வரங்கவே உரிமையாளர் பார்த்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். முடிந்தால் மணிவண்ணன் வழக்கு போடுவாராக இருந்தால் மாநகர சபையால் நான் சாட்சி வந்து சொல்வதற்கு நான் ரெடி. நான் கண்ணால் கண்ட சாட்சி, அவருடன் நான் கதைத்திருந்தேன். ஆனால் அந்த ஊழியர் அதை விரும்புகிறாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஊழியரை வடிவாக மணிவண்ணன் அடையாளப்படுத்தலாம். 22ஆம் தேதி காலை அரியோளம் துப்புரவாக்குவதற்கு அனுப்பிய டீமை கூப்பிடலாம். அதில் முனிஸ்வர் கபையில் நடந்த பிரச்சனையை கேட்கலாம். அவர் ஏதோ இங்கே சுழிவிற கோண்டாவிலோ அல்லது கொக்கிவிலோ இது அங்கே பக்கம் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் அவரை அடையாளப்படுத்தலாம். கூப்பிட்டு நானே வந்த அவருடன் கதைப்பேன். அவர் ஓம் என்றால் அவருக்கு நடந்த இந்த கொடுமைக்கு எதிராக யாழ் மாநகர சபை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்றால், உதாரணத்துக்கு மணிவண்ணனுக்கு வழக்கு தொடர செலவும் இருக்காது, அவரே ஆஜராகலாம். தொடர்வாக இருந்தால் அதான் இதுக்கு முனிசிபல் அதாவது முனீஸ்வரன் கவைக்கு எதிராக, கலெக்டர் ரோட்டில் லிங்கங்குள்வாருக்கு முன்னால் இருக்கும் முனீஸ்வரன் கவைக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்வாக இருந்தால் நான் முன் வந்து சாட்சி சொல்வேன். இது கண்ணால் கண்ட சாட்சி தான். ஆகவே இந்த நான் இப்பொழுது கடிதம் ஒன்று அனுப்புவேன். அதற்கு மணிவண்ணன் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன். இல்லையென்றால் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாவேன் என்பதை இதன் மூலம் மணிவண்ணனுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், பார்த்திபனுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், யாழ் மாநகர சபைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் சேர்ந்து இயங்குவதற்கு வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் தயார் என்றால் நானும் தயார். ஆகவே அல்லது உள்ளூரில் இருக்கும் புரட்சிகரமான சிந்தனை உள்ளவர்கள், சமூக அடக்குமுறைக்கு எதிரானவர்கள் போன்றவர்கள் கம்பி எழுவார்கள் என்றால் நானும் தயார். இங்கு கனப்பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் நிலவுகின்றன. பாடசாலையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். தனித்தே நின்ற மாணவிகளை கூட்டிக் கொண்டு போய் துஷ்பிரயோகம் வேறு யாக்கள் செய்கிறார்கள். சிங்கள பிரதேசத்திலும் கூட மாணவிகளை ஆசிரியர்கள் கொஞ்சுகின்றார்கள். இப்பொழுது கூட எனக்கு தெரிந்த ஒரு பாடசாலையில் பாலியல் பிரச்சனை என்று கொம்ப்ளைண்ட் யாரோ கொடுத்ததென்று சொல்லி அதுக்கு விசாரணை நடந்தாலும் அங்கு அது மூடி மறைக்கப்படுகின்றது. அதற்கு அங்கு படிப்பித்திருந்த ஒரு ஆசிரியர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் என்று குற்றச்சாட்டம் படுகின்றது. அந்த தகவல்கள் எனக்கு முழுவதும் கிடைத்தபின் அந்த பாடசாலையினுடைய முகத்திரையை நிச்சயமாக நான் கிழிப்பேன். அதற்கும் சாட்சிகளை நான் தயாரிக்க நான் ரெடி. ஆகவே நான் டான் டிவியில் கதைத்துள்ளேன், ஆசிரியர்களின் பாலியல் தொடர்பான சீண்டல்களுக்கு அன்றும் இன்றும் என்ற ஒரு ப்ரோக்ராம் போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நல்லூர் முடிய, ஆகவே அதிலும் நான் பங்கு பெற்றுவேன். இதில் சில பேருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும். ஆகவே இதுக்கு மணிவண்ணனுக்கு இறுதியாக ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஒரு லோயர், ஒரு யாழ் மாவட்டத்தினுடைய யாழ் மாநகர சபையினுடைய பொறுப்பாளர், சமுதாய புரட்சிக்காக பாடுபடுபவர் என்று சொல்லிக்கொள்பவர் நிச்சயமாக யாழ் முனீஸ்வரன் கபைக்கு எதிராக நடவடிக்கை சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது அந்த துப்புரவாக்கு ஊழியர்களை அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும். நீங்கள் இதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவீர்கள் என நம்புகிறேன். ஆகவே உங்களுக்கு எழுத்து மூலம் ஒரு கடிதம் அனுப்பப்படும். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் சந்திப்போம். இப்பொழுது 2022ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2022ஆம் தேதி
அதிகம் 2022 முனிசிபல் கபைக்குள்ளே போ முனீஸ்வரன் கபைக்குள்ளே போகிறேன். அப்போ விடிய இதுக்கேக்கேன், பக்கத்தில் இருந்த ஒரு அளவு வெளியில் ஓட்டுநருக்கு போய் டீ ஓடி என்று பேசுகிறேன். என்ன காரணம் கூட்டுறது சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நான் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தவன், நான் அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நான் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தவன், என்னோட ஊழியர் வேலை வேற அப்படியில் போகலாம், அதை பின்னுக்கு போய் டிவிடி இங்கே இருக்கலான்னு பேசினவன். ரெண்டு கேட்டேன், முனிசிபல்ல கூட்டுறவரா, முனிசிபல்ல கூட்டுறதுன்றது வேறு, அதை டீ கொடுக்க கூடாது கலைக்கிறதுன்றது சட்ட ரீதியாக பிள்ளையான ஒரு இஷ்யூன்னு நான் கருதுறேன். வாயில புண்ணுவாங்களும் அவர் அதில் எஜ்ஜி கிளாஸில் குளிச்சோடனே இன்னொரு பிறகு அவர் தலையை போட்டோம், அவருக்கும் அந்த நோய் பெறாது. அவர் அளவுக்கு பார்க்க மற்றவர்களுக்கு நாங்கள் வச்சு நான் பாக்கியில் அதை ஆக்கிறேன். இச்சாங்க இந்த அளவுக்கு வந்து கை வச்சு எடுத்து வந்து அமர்த்துவாங்க. எல்லாச்சாரம் வந்தால் கொழுப்பு கையோடு வச்சு அந்த கட்டில் வச்சோடனே அதை வடையை அமைஞ்சு போட்டு போய் தான் விடுவாங்க. அப்போ அந்த கொழுப்பெல்லாம் மற்றவன் சாப்பிடுங்க, அதெல்லாம் சுகாதாரக்காரன் அதை தான் சொல்கிறாங்க. மற்றவர்கள் அதனால வியாதியை பெற வச்சு சரி. ஓகே, அதான் ஓகே.